இது நான் இங்க சொல்லியதான் ஆகணும். பாரஞ்சித் அண்ணாவோட பேர் வந்தாலே வந்து அரசியல் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு வருது. பேசினா என்ன தப்பு? நம்ம போட்டிருக்கிற துணில இருந்து குடிக்கிற தண்ணில இருந்து சாப்பிடுற சாப்பாடுல இருந்து எல்லாத்துலயும் அரசியல் இருக்கு. அதை பத்தி பேசலன்னா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதை பத்தி நீங்க இக்னோர் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். இதுல இன்வால்வ் ஆன மக்கள் வந்து எனக்கு இப்போ ஃபேமிலி ஆயிட்டாங்க. இது வந்து இந்த படம் ஆல்ரெடி எனக்கு நிறைய கொடுத்துருச்சு. வைஃப் கொடுத்துருக்கு, ஒரு பிரதர் கொடுத்துருக்கு, ஜெய் மூலியமா எனக்கு ஒரு பிரதர் கிடைச்சிருக்கு. ஸோ நிறைய கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் வரதுல எனக்கு போனஸ் தான். கீர்த்தி மூலியமா தான் எனக்கு இந்த படம் வந்தது. நிறைய பேர் இன்டர்வியூஸ்ல கேட்டாங்க உங்களுக்கு கீர்த்தி நடிக்கணும்னு தெரிஞ்சனே எப்படின்னு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல கம்மிட் ஆனாங்க. அவங்க மூலம் அவங்க தான் ஜெய் பிரதர் கிட்ட வந்து இந்த மாதிரி அசோக் கிரிக்கெட் ஆடுவாங்க, ஏன் நீங்க பார்க்க கூடாதுன்னு சொன்ன அனுப்பிச்சது. ஸோ அதுக்கு நன்றி. என்ன சொல்றது, ஐ லவ் யூ, தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம். யூஸ்வலாக எல்லா படத்துலையும் ஒரு 30 seconds இனிமேல் நான் பேசுனதே இல்லை, ஒர்க் தான் பேசணும்னு நினைப்பேன். பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பர்சனல், ரொம்ப இமோஷனலான எனக்கு ஒரு ப்ராசஸ்ஸாக இருந்தது இந்த படம். இது வந்து இதோட கதையா இல்லை இதில் இருக்கிற மக்கள்னாலேயா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது என்ன மாதிரி படம் அப்படின்னா, முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்ணுறப்போ அந்த ஆஃபீஸாக ஃபோட்டோ எடுத்து சுற்றிட்டு இருப்பேன். அப்போ வந்து கிடைக்கிற ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன், கார்பரேட் ஃபிலிம் பண்ணுவேன். இந்த குபேரன் நகர் சென்னையின் மிக அருகில் அது கூட நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்லாம் யாராவது ஒருத்தர் வந்து முதுகில் தட்டி இல்லை கட்டி அணைச்சி உன்னால் முடியும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு படம் தான். முதுகில் தட்டி கொடுக்கறது மட்டும் இல்லை, கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்ற படம் ப்ளூ ஸ்டார். இதுல இன்வால்வ் ஆன மக்கள் வந்து எனக்கு இப்போ ஃபேமிலி ஆயிட்டாங்க. இது வந்து இந்த படம் ஆல்ரெடி எனக்கு நிறைய கொடுத்துருச்சு. வைஃப் கொடுத்துருக்கு, ஒரு பிரதர் கொடுத்துருக்கு, ஜெய் மூலியமா எனக்கு ஒரு பிரதர் கிடைச்சிருக்கு. ஸோ நிறைய கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் வரதுல எனக்கு போனஸ் தான். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து ரஞ்சித் அண்ணாக்கு. வேற எந்த காரணமும் இல்லை, சிம்பிளி ஐ லவ் ஹிம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன்னா ரொம்ப சில பேர் தான் பேசுறதும் செய்யறதும் ஒன்னா இருக்கும். சில பேர் ஒரு பிலாசபி ஒரு ஐடியாலஜி பேசுவாங்க, ஆனா செய்யறது வேறையா இருக்கும். பட் ரஞ்சித்னா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சூதுகவும் சக்சஸ் பார்ட்டியில பார்த்தேன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரே ஒரு பீஸ் மட்டும் பயங்கரமா ஆடிட்டு இருந்தது. எல்லாரும் வந்து இப்படி ஆடிட்டு இருந்தாங்க, பட் ரஞ்சித்னா வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. எனக்கு அப்பவே அவர் ரொம்ப பிடிச்சது. அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்காரு, ஒரே விஷயத்த தான் பேசுறாரு, எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாரு, எல்லாருமே அதே மாதிரி இருக்கு. அது வந்து நான் மற்ற இண்டஸ்ட்ரியில் மற்ற யாருக்கிட்டையுமே அதை நான் பார்த்ததில்லை. இஸ் அ தரவு ஜென்டில்மேன். ரெண்டாவது இன்னொரு ரஞ்சித் அண்ணா, அதாவது ஜெய் பிரதரோட அண்ணன், அவரோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு நன்றி. இல்லை அந்த ரோல் எனக்கு கிடச்சிருக்காது. அவரை பேட்டிங் ஆட வச்சு, அவரை வந்து பேச வச்சு, அவர் பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ண முடிஞ்சு, ஓரளவுக்கு நல்லா பிரதிபலிக்க முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு. அடுத்து கோவிந்த் வசந்தா, தேங்க்யூ பிரதர். ஏன்னா எங்கள் கல்யாணத்துக்கான மிகப்பெரிய கிஃப்ட் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. அதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட், மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் பாட்டு மூலியமாக கொடுத்துருக்கீங்க. உமாதேவி மேம் தேங்க்யூ, பிரதீப், சக்திஸ்ரீ எல்லாருக்குமே. அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அது அவ்வளோ ரீல்ஸ் ஆகி அவ்வளோ வைரல் ஆகும்னு நான் உண்மையாக எதிர்பார்க்கல. அதுக்கு காரணம் என்னென்னா, அது மேபி அந்த நாஸ்டால்ஜியாவை தூண்டுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வர பாடல்களில் தாண்டி அந்த ஒரு 90s வந்த ஒரு டியூனோ அந்த ஃபீலை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதுவும் அரக்கோணம் ஸ்டைலும் வேறு லெவல். நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன். இது வந்து என் படம் அதனாலலாம் இல்லை, இது ஆல்பம் வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போ கேட்ட பாட்டு கூட செமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. கீர்த்தி மூலியமா தான் எனக்கு இந்த படம் வந்தது. நிறைய பேர் இன்டர்வியூஸ்ல கேட்டாங்க உங்களுக்கு கீர்த்தி நடிக்கணும்னு தெரிஞ்சனே எப்படின்னு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல கம்மிட் ஆனாங்க. அவங்க தான் ஜெய் பிரதர் கிட்ட வந்து இந்த மாதிரி அசோக் கிரிக்கெட் ஆடுவாங்க, ஏன் நீங்க பார்க்க கூடாதுன்னு சொன்ன அனுப்பிச்சது. ஸோ அதுக்கு நன்றி, நன்றி. வேற என்ன சொல்றது, ஐ லவ் யூ, தேங்க்யூ. தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் அதான் எல்லாருக்குமே நன்றி. இந்த படம் வந்து இவ்வளோ நான் பேசினதே இல்லை மேடையில், பட் இந்த படம் எனக்கு பேசணும்னு தோணுது. இந்த படம் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல். ஸோ 25th
வந்திருக்க. அண்ட் எனக்கு டெஸ்டினியில ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அதாவது இந்த படம் மூலியமா தான் கீர்த்தியை மீட் பண்ண, அது ஒரு டெஸ்டினி மாதிரி. 20th தான் நாங்கள் பிளான் பண்ணோம் ஆடியோலாம், அது 22nd இன்னைக்கு வந்து கீர்த்தி சொன்ன மாதிரி காலு மேல காலு போடு ராவண குலவின்னு சொல்ற வேண்டிய ஒரு டெஸ்டினி தான் இது. ஸோ படத்தை 21st வந்து பாருங்க. இது வந்து படம் வந்து ஃபயர். ஜெய் பிரதர், ரஞ்சித் பிரதர் இவங்களோட அந்த அந்த பிலாசபி, அந்த எனர்ஜி தான் இந்த படம். இது ஃபயர். 25th வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்க, தெரிக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் படம், இதோட பயணம் எனக்கு வந்து ஜனவரி 2022 தொடங்குச்சு. எப்படின்னா, நான் ஒரு ஒரு ஏரியாவில் இருந்தேன். ஜெயக்குமார் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் அமைச்சிருந்தார், டைரக்டர். அதை படித்து முடித்து சந்திச்சே ஆகணும், எப்படியாவது சந்திச்சே ஆகணும், அன்னைக்கு அன்னைக்கு மட்டும்தான் டைம் இருந்தது அப்படின்னு ஒரு சூழ்நிலை. அதனால சரி எங்கே சந்திக்கலாம், பக்கத்தில் என்ன கடை இருக்குது, எதுவுமே ஐடியா இல்லை அங்கே. ஸோ நான் என்னோடய என்ஃபீல்டை எடுத்து ஜெயக்குமார் சார் வந்து நடு ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு என்னோட பைக் எடுத்து நான் அவரை போய் பிக்கப் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு 15 நிமிஷம் பயணம், பக்கத்துல இருந்த டீ கடை காஃபி ஷாப் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி போய் உட்காந்து படத்தை பத்தி பேசணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அவரு கண்டினியூஸா என்கிட்ட கேட்டுட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து, உங்களோட கதாபாத்திரம் பிடிச்சிருந்ததா, அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாரு. பட் எனக்கு இந்த படத்தை அந்த ஸ்கிரிப்டை படித்தோடனே முழுசா அந்த கதை, அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வியல், நான் அதுல இருந்த எல்லா கதாபாத்திரம் அதுதான் ரொம்ப இம்பாக்ட் கொடுத்துச்சு. அந்த படத்துல வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர், கிரிக்கெட்ன்றது. இன்னைக்கு என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயத்துல இப்போ இந்த ட்ரெய்லர் எடுத்தாலே வச்சுக்கோங்க, நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சொன்னதே வந்து இது நான் இங்க சொல்லியதான் ஆகணும், பாரஞ்சு தன்னோட பேர் வந்தாலே வந்து அரசியல் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு தான் வருது. பேசினா என்ன தப்பு? ஏன்னா அவங்க எல்லாரும் அப்படி கேட்கிற, எல்லாரும் வந்து அவங்க கிட்டயே கேட்கிற வேண்டிய ஒரு கேள்வி. நம்ம போட்டிருக்கிற துணில இருந்து, குடிக்கிற தண்ணில இருந்து, சாப்பிடுற சாப்பாடுல இருந்து, எல்லாத்துலயும் அரசியல் இருக்கு. அதை பத்தி பேசலன்னா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அதை பத்தி நீங்க இக்னோர் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால இந்த படத்துலயும் அரசியல் இருக்குங்க, நம்ம எடுக்கிற எல்லா படத்துலயும் அரசியல் இருக்குதா. அண்ட் ரஞ்சித் அண்ணா அவர் ப்ரொடியூஸ் பண்ற படம், அவர் டைரக்ட் பண்ற படத்துல அவர் சொல்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அந்த விதத்துல எனக்கு என்னோட வாய்ஸ் நான் இந்த படத்துல யூஸ் பண்றது ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். அண்ட் அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் டு அதியநாத்திரை. ஏன்னா முதல்ல அவரோட கதைக்கு தான் நான் போய் அவரை சந்திச்சேன். அப்புறம் அவர் சொன்னாரு, ஜெய் என்னோட தோழர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஜெயக்குமாரை மீட் பண்ணேன். ஸோ கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான ஒரு படம். தமிழ் பிரபா சொன்ன மாதிரி முக்கோணம், அரசியல், காதல் கலந்த எல்லா படம், எல்லா விதமான ஒரு விஷயம் இருக்கு. வாழ்வியல், ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், எல்லாமே பார்க்கலாம் இந்த படத்துல, நீங்க ஃபீல் பண்ணலாம். இன்னைக்கு இந்த மியூசிக் ஆடியோ லான்ச் நடக்கிறது வந்து ஒரு முக்கியமான நாள், முக்கியமான நாள் நான் ஃபீல் பண்றேன். அறிவோட பாடல் வரிகள்ல நம்ம படத்துல வர அரக்கோணம் ஸ்டைல்ல காலமே இல்ல கால போடு ராவண குலமே மேலே ஒரு கால வரும் ஏழு கட்டணம். நன்றி, வணக்கம்.